ஆசீர்வாதமாதான் இருப்பேன். ஆமென். என் தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய ஐஸ்வர்யத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா சொல்லலாமா? விசுவாசத்தோடு அறிக்கை செய்து பாட போகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டின் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். சொல்லுங்க பார்க்கலாம். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடு. சொல்லு எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம், உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில்லா. தேசத்தில் நான், தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமா. எத்தனை பேர் நம்பிக்கையோட சொல்றீங்க? தேசத்தில் நான் வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பே, என் வீட்டின் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. பாடுவோ. என் வீட்டில் குறைந்து போகாது, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி சொல்லலாமா? எனக்கு எதிராய் வரும் ஆயுதங்கள் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனா, எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனா, என் பேலன் ஆரோக்கியம் தேவன் தானாவே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும், பேலன் ஆரோக்கியம் தேவன் தானாவே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. உந்தன் வசனம், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. இனி என்றும் கடன் வாங்க விடமாட்டா, கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவா. சொல்லுவோ. இனி என்றும் உயர்வாடை வேணுங்கள் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவா. உயர்வாடை வேணுங்கள் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவா. எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. உந்தன் வசனம் கை
கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து சொல்லு, இனி நீங்கள் கடனாளியாக இருக்க போவதில்லை. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். ஏன்னா இந்த வருஷம் சுத்திகரிப்பில் ஆண்டவர் முதல் வாக்கு தத்துவத்தை கொடுத்துட்டார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழைவுகள் எல்லாம் இந்த வருஷத்தோடு எல்லாம் ஒளிந்து போகும். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமீன். ஒரு ரெண்டு மூன்று பேருக்கு கை கொடுத்து சொல்லுங்கள், 23வது வருஷம் வரப்போகிற அடுத்த வருஷம் சொல்லு, இனி வியாதி இல்லை. ஆமே. இனி கடன் இல்லை, இனி கவலை இல்லை. கர்த்தர் எல்லாம் ஆசீர்வாதமாக வைப்பார். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாக தான் இருப்பேன். இது தேவனுடைய சித்தம். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். சீக்கிர கடன் எல்லாம் அடைக்கும்படி ஒரு நீர் ஊற்றாண்டவர் தரப்பார். காற்றையும் காண மாட்டீர்கள் சொல்லுங்க, மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் என் வாய்க்கால்கள் எல்லாம் நிரப்பப்படும். விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டலாமே. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டா, கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவா. இனி என்றும் கொஞ்சம் சத்தமா, கொடுத்ததை செழித்தோங்க வருகிற வருஷத்துல சொல்லுங்க, உயர்வாடை வேடந்தன் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்தின். விசுவாசமா உயர்வாடைவே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவா. எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம், உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனா, வேறு யாரிடத்திலும் அல்ல, என்னுடைய தேவனா, நிச்சயமென ஆசீர்வாதமாய் மாறுவேன். ஹல்லேலூயா. உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் சம்பத்தும் ஆசீர்வாதிக்கப்படும். சொல்லலாமா? வாழ்க்கை துணையும் என் சம்பத்தும் ஆசீர்வாதிக்கப்படும். என் நன்மை காய் செழி தோங்க செய்துவா. என்னை அவர் பாரிசுத்த ஜனமாக்குவா. என் நன்மை காய் செழி தோங்க செய்வா. என்னை அவர் பாரிசுத்த ஜனமாக்குவா. எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம், உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான். கடைசியை சொல்லுங்க, தேசத்தில், தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். சொல்லலாமா? வரப்போகிற வருஷத்தில் என் வீட்டின் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டின் ஆகாரம், ஹல்லேலூயா. எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, அப்படியே கண்களை மூடி ஆவியில பாடுங்க பார்க்கலாம். ஆவியில நிரம்பினவர்களாக அறிக்கை செய்து, உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனா, ஓரா பாஷ்யந்தரவா காத்தரா, உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனா, எந்தன் இயேசுவா,
நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் நான் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த இயேசுவா, அல்லேலூயா, உந்தன் வசனம் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். என் பலனே, என் கோட்டை.